ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரில் மற்றும் ஒரு மருத்துவ குணமுள்ள ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது கற்பூரவள்ளி சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து கற்பூரவள்ளின்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் ஓமவள்ளின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி ஒரு சூப்பாக எடுத்து நம்ம வந்து சாப்பிட முடியும், குழந்தைங்களுக்கும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து வெயில் காலங்களில் அந்த வியர்வைனால் நிறைய பேருக்கு சளி, இருமல், தொல்லைகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோக்குள்ளே இருக்குது. ஸ்கிப் நாம வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி ஒரு பச்சை பச்சையன்னு இருக்கிற மாதிரி, ஒரு காயாத, ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஓமவள்ளி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது கற்பூரவள்ளி, ஓமவள்ளி, ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க. இதில் தான் நம்ம இன்றைக்கி வந்து சூப்பு பண்ண போகிறோம். இந்த கற்பூரவள்ளியில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது, இது எதுக்கெல்லாம் நல்லா குயிக்காக ஒரு ரிலீஃப் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் வீடியோ ஃபுல்லாகவே நான் சொல்லிகிட்டே இருப்பேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம வீடில் நம்ம ஒரு சின்ன ஒரு ஒரு தொட்டிலையோ சும்மா ஒரு வீட்டு ஓரங்கள்லேயும் நீங்கள் வந்து அதை லைட்டாக நீங்கள் ஊனி வச்சாலே போதும், நட்டு வச்சாலே போதும், அது அப்படியே வந்துடும். அவ்வளோ ஒரு ஈஸியாக ஒரு வளர்க்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு ரெசிபி தான். இன்றைக்கி நான் வந்து ஒரு மூணு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் வந்து இலைகளை வந்து எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் காரத்தன்மை இருக்கும், அதனால நம்ம வந்து ஒரு அஞ்சு இலைகளே வந்து நம்ம ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சூப்பை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் அதை எடுத்துகிட்டு நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி கையிலையே நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம், கத்தி வச்சு கட் பண்ண வேண்டாம். ஏன்னா இது அவ்வளோ ஒரு ஈரத்தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு இலைகள் தான். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு கிளாஸ் மட்டும் நான் தண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். அப்போ அந்த தண்ணி வந்து நல்லா சூடு வரட்டும். சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கையிலேயே நான் கிள்ளி வச்சுருக்கேன் இல்லையா, நம்மளோட கற்பூரவள்ளி இலைகள், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இது கூட இன்னும் கொஞ்சம் ஒரு ஃப்ளேவருக்காகவும் ஹெல்த்திக்காகவும் சேர்க்க போகிறோம். மூணு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்துலேயும் இந்த சளியை வந்து குறைக்கிற மருத்துவ குணம் இருக்குது, அதனால நான் சேர்த்துக்கிட்டேன். அது கூட ஒரு மூணு பூண்டு பருக்கள் தோல் உரிச்சிட்டு அதையும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது சேர்த்ததுக்கப்புறமா அந்த ஃப்ளேவராக இருந்தால் கொஞ்சம் நல்லா சாப்பிட்ருவாங்க, அதுக்காக தான். இப்போ இது கூடவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு கால் ஸ்பூனை விட ஒரு கம்மியான அளவு வர்ற அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். சீரகத்துலேயுமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, அதனால அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அந்த தண்ணியை வந்து சீரக தண்ணியை குடித்தாலே வந்து நமக்கு இந்த தொண்டை கரகரன்னு அறுக்கிறதுலாம் கொஞ்சம் நல்லா ரிலீஃபாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா குறுமிளகு, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு. குறுமிளகு கொஞ்சம் கம்மி பண்ணி தான் நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நமக்கு கற்பூரவள்ளியிலுமே கொஞ்சம் காரத்தன்மை இருக்கும், இதுவும் காரமாக இருந்தது அப்படின்னா குழந்தைங்க வந்து சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, பெரியவங்க நம்ம சாப்பிட்ருவோம். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கல் உப்பு, அந்த ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு ஒரு பிஞ்சு அளவுக்கு இருக்கும், அந்தளவுக்கு மட்டும் கல் உப்பு நான் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம சேர்த்துருந்த பொருட்கள் உள்ள அந்த அந்த சத்துக்கள் எல்லாம் தண்ணியில் வந்து இறங்கி வரணும். அந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளுமே நமக்கு சளி இருமல்லாம் வந்து குணமாகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ரெமெடி, அதாவது நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். மஞ்சள்லேயுமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போ நம்ம அதையும் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்க விட்டுறேன். இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்பூரவள்ளியில் வந்து சளி, இருமல் இந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சமாக நம்ம வந்து பனங்கற்கண்டு சேர்த்துட்டு கொடுங்க. கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் அவங்க சாப்பிட்ருவாங்க, பெரியவங்க அப்படியே சாப்பிட்ருவோம். அந்த மாதிரி உள்ளதுக்கு நல்லா ரிலீஃபாக இருக்கும். இப்போ காய்ச்சல், இந்த ஹெவியாக ஃபீவராக இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு சாறு மாதிரி வச்சோ இல்லைனா சூப்பு மாதிரி வச்சோ இல்லைனா தண்ணி மாதிரி கொதிக்க வச்சுட்டே கொடுக்கும்போது அது நல்ல வியர்க்கத்தன்மை கொண்டு வந்துட்டு காய்ச்சலேருந்து ரிலீஃப் கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த சாறை கொஞ்சம் நான் வடித்து எடுத்துக்கிறேன். தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துட்டு மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதை வந்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அதோடய சத்துக்கள் நமக்கு இன்னும் நல்லாவே கிடச்சிரும். ஃபுல்லாக நம்ம அதை வடிகட்டி தண்ணியை மட்டும் எடுத்துட்டால் கூட அதில் இன்னும் கொஞ்சம் சத்துக்கள் வராமல் இருக்கும். அது நம்ம என்ன பண்ணுறோன்னா அரைச்சிட்டு நம்ம எடுக்கும்போது முழுமையாக நமக்கு உடம்புல சேரும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி நான் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் தண்ணியோடு தான் வச்சுருக்கேன், ஏன்னா நம்ம மிக்சி ஜார் பெருசாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணியோடு இருந்தால் நல்லா அரைப்பட்டுரும். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த தண்ணி மிச்சர் தண்ணியும் இதில் சேர்த்துட்டு நம்ம சுத்தமாக அதை வந்து வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு இதை அரைச்சிட்டு அப்படியே கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் வாயில் ஏதாவது கடிப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க சுத்தமாக குடிக்க மாட்டாங்க. நம்ம பெரியவங்கன்னா அதில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும், சாப்பிட்ருவோம். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சேர்த்து பண்ணுறோம், வீட்டில் ஒரு குழந்தைக்கு ரெண்டு பெரியவங்களுக்கு பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வடிச்சிட்டு நீங்கள் பண்ணும்போது அவங்க வந்து ஈஸியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே சாப்பிட்ருங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சமாக
கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுக்காண்டி பனங்கற்கண்டு சேர்த்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இனிப்புத்தன்மையாக இருந்துச்சுன்னா சாப்பிட்ருவாங்க. நல்லா அந்த மாதிரி வடித்து எடுத்துட்டேன். வடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அது ஓரமாக இருக்கட்டும். அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுட்டேன். நெய் சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு பொரிஞ்சோன்னி நம்ம வடித்து வச்சுருந்த தண்ணியெல்லாம் அதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கலக்கி விட்டுட்டு லேசாக சூடு வந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட வேண்டியதான், ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே தண்ணி கம்மியாக வச்சு தான் அரைச்சிருந்தோம், மூணு பேருக்கு செய்கிறோம்ல, அதனால் கொஞ்சம் சுடு தண்ணி தான் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ கற்பூரவல்லியில் வந்து, அதாவது ஓமவல்லியில் வந்து இன்னும் என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னா, நம்ம நுரையீரலில் வந்து நச்சுத்தன்மையை தங்க விடாது. இப்போ ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு நாள் இதை நம்ம எடுத்துக்கிட்டே வந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா இப்போ வந்து நுரையீரலில் இருக்கிற அந்த நச்சுத்தன்மையெல்லாம் வந்து அப்படியே க்ளீன் பண்ணும். நமக்கு வந்து அந்த நுரையீரலில் வேறு எந்த ப்ராப்ளம் நமக்கு வராமல் வச்சுக்கிறோம். அந்தளவுக்கு ஒரு நல்ல மருத்துவ குணங்கள் வந்து இதில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக பெரியவங்கள்லாம், இப்போ பெரியவங்க பார்த்திங்கன்னா நுரையீரல் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இதை எடுத்துக்கலாம். சளி இருமலுக்கு மட்டும் இல்லை, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இதை எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உடனே ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இப்போ நம்ம வந்து மெடிசன் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இது நல்லா ரிலீஃப் கிடைக்கும், ஆனால் சைட் எஃபெக்ட் இல்லாதது, எந்த நமக்கு பக்க விளைவும் இல்லாதது. அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களை எடுத்துக்கலாம், நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் இதை சாப்பிட போகிறேன். ரொம்ப ஒரு சூப்பரான கற்பூரவல்லி சூப் எப்படி பண்ணுறதுன்னு கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப நல்ல மருத்துவ குணங்கள் உள்ள ஒரு ரெசிபி தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற நல்ல யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.